Hi friends, welcome back to my channel KUMARI'S Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி டொமேட்டோ சாஸ். வீட்லயே ரொம்பவும் ஈஸியான மெத்தட்ல இந்த டொமேட்டோ சாஸ் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஒரு டைம் இந்த தக்காளி சாஸை வீட்டில் செஞ்சு பாருங்கள். அப்புறமா நீங்கள் கடைகளில் வாங்க மாட்டீங்க, எப்பவுமே வீட்டில் தான் செய்வீங்க. இந்த சூப்பரான டொமேட்டோ சாஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் 1.5 கிலோ தக்காளி பழத்தை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி பழத்தை இந்த மாதிரி 4 பீஸாக கட் பண்ணிக்கலாம். நம்ம குக்கரில் தான் வேக வச்சு எடுக்க போகிறோம், அதனால் ரஃபாகவே சாப் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ண வேண்டாம். பாருங்கள், நான் எல்லா தக்காளி பழத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி பழம் எல்லாத்தையும் இப்போ குக்கரில் சேர்த்துடலாம். ஒரு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு லிட் போட்டு மூடி இதை ஒரு 4 to 5 whistles வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா வெந்துருச்சு. இதை ஆற வச்சு எடுத்துக்கலாம். ஆற வச்ச தக்காளியை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். அரைச்ச தக்காளி பழத்தை ஃபில்டர் பண்ணி ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கலாம். அந்த பேனில் ஃபில்டர் பண்ண தக்காளியை சேர்த்துக்கலாம். 10 to 15 minutes நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். சீசன் டைமில் தக்காளி பழம் கிடைக்கும் போது கண்டிப்பாக இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். உங்கள் குழந்தைகளுக்கும் ரொம்பவே பிடிக்கும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 teaspoon அளவு காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். இது கலருக்கு தான், வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லாட்டி வேண்டாம். 1/2 teaspoon அளவு தனி மிளகாய்த்தூள், 1 teaspoon அளவு கறி மசாலாத்தூள், தேவையான அளவு உப்பு, 4 to 5 tablespoons சுகர். இப்போ இதை நல்லா கலந்துக்கலாம். கூடவே 2 teaspoon அளவு வினிகர் ஆட் பண்ணிக்கலாம். வினிகருக்கு பதிலாக நம்ம லெமன் ஜூஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். லெமன் ஜூஸ் ஆட் பண்ணும்போது இந்த சாஸ் 1 week வரைக்கும் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஆனால் வினிகர் ஆட் பண்ணால் ஒரு 3 months நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சாஸ் நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு, அதனோட கலரும் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. சாஸ் ரெடி ஆயிடுச்சுங்கிறத நம்ம 2 methodல கண்டுபிடிக்கலாம். இப்போ இந்த கரண்டியில் சாஸ் எடுத்து நம்ம ஒரு லைன் போட்டு பார்க்கணும். அப்போ இந்த லைன் கிளியராக இருந்தால் சாஸ் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இதுவே இன்னொரு முறை ஒரு பிளேட்டில் சாஸ் எடுத்து வச்சு அதை நம்ம சரித்து பார்க்கணும். அந்த சாஸ் சரியாமல் கெட்டியாக அப்படியே இருந்துச்சுன்னா சாஸ் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். பாருங்கள், கெட்டியாக அழகான டொமேட்டோ சாஸ் ரெடி ஆயிடுச்சு. டொமேட்டோ சாஸை ஒரு கெட்டியான ஏர்டைட் கண்டெய்னர்லேயோ அல்லது எம்டி டொமேட்டோ சாஸ் பாட்டிலையோ ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.